ஜி வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. உங்கள் பேர் உங்கள் டீட்டெயில் சொல்லுங்க ஜி. என் பேர் அசோக் குமார், தென்காசியிலேருந்து வரேன். பவர் டூல்ஸ் கடை வச்சுருக்கேன். வெல்டிங் மிஷினுக்கு எனக்கு பார்க்க தெரியாது, அதுக்காக ட்ரைனிங்காக வந்திருக்கேன். ஓகே ஜி, இப்போ நம்ம கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யூடியூப்ல பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கேன். ஸோ அதில் வர வீடியோ ஏகப்பட்ட விஷயங்கள் நான் அதில் கற்றுருக்கேன். ஓகே, அதில் போடுற வீடியோலாம் நல்லா இருக்கா? எதுவும் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. கரெக்டாக தெளிவாக சொல்லி தெரியுங்க. நம்ம கடை எப்படி செய்ய உங்களுக்கு தெரியும்? கடை எனக்கு ஒரு ஆள் சொன்னாப்பில் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று இருக்குதுன்ட்டு, அது மூலமாக தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். சரி, நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நம்ம சேனலோ இல்லை தனிப்பட்ட முறையில் நானோ கொடுக்குறீங்க? அதனால் மனிதாபிமான அடிப்படையில் நல்லபடியாக நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே ஜி, இப்போ நம்ம கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபீஸ் பே பண்ணி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீஸுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் ஒர்த்தபுளா இல்லையா? நல்ல ஒர்த்து, நிஜமாகவே நல்ல ஒர்த்து, தெளிவாக சொல்லி தந்திருக்கீங்க. ஓகே ஜி, இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 90% படிச்சிட்டீங்க இல்லையா? ஆ, படிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் தனியாக போயிட்டு ஒரு வெல்டிங் மிஷின் எடுத்து உங்களால் ரிப்பேர் பார்க்க முடியும்னா அது பார்க்குற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? பிரித்து அழகாக மாட்டிடலாம், எல்லாமே மாட்டிடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிடுவீங்க, எல்லாமே பார்த்துருக்கோம், எல்லாமே பண்ணிடுவீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா 100% நீங்கள் சொல்லி கொடுக்குறதே போதும் போதும் இல்லையா? ஸோ R200 மாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு, கண்டிப்பாக இருந்திருக்கு இல்லையா? இப்போ வேற யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கடையை வந்து ரெஃபர் பண்ணுவீங்களா? எப்படி? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். ஸோ என்ன ரீசன் காண்டி ரெஃபர் பண்ணுவீங்க? அவங்க வந்து ஏன்னா இந்த ஃபீஸ் பே பண்ணி படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதுக்காண்டி ரெஃபர் பண்ணுவீங்க? இல்லை, அதாவது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். இந்தந்த பார்ட் இந்தந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது மூலமாக தான் அது ட்ரேஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ அது போதும், இது வந்து தெரியாதவனுக்குமே நல்லா தெரிஞ்சிடும். எனக்கு வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்லா புரியுது. தெரியாதவனுக்கும் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தே தெரியாதவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தீங்க, நல்லாவே புரியுது. ஸோ நம்ம டீச் பண்ண விதம், நம்ம காமிச்ச விதம் எல்லாமே அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்த்தபிள் இல்லையா? கொடுக்குற காசுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஸோ நம்ம உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் நம்ம கிட்ட கேட்கலாம். நம்ம சேனல்காரங்க எதுனாலும் கேட்டாலும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக. நீங்கள் லைஃப் டைம் நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணி டவுட் கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம ரெஸ்பான்ஸு நம்ம கடைக்கு, நம்ம யூடியூப் சேனலுக்கு, நம்ம சொல்லிக் கொடுத்த கோர்ஸுக்கு ஒரு 100 மார்க் இருக்குது அப்படின்னாச்சுனா 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 100 கண்டிப்பாக ஒரு 98 கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுத்துருங்க இல்லையா? கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும், ஸோ அந்த 2 மார்க் கம்மியாச்சு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து எதை நான் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் 100க்கு 100 கொடுப்பீங்க, எதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்? எதுக்காக நான் 98 கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம எதுவும் ஃபால்ட் அட்டன் பண்ணல, அதுக்காக. ஸோ நம்ம ஜென்ரலாக சொல்லியிருக்குது, நம்ம கையால் இந்த ஃபால்ட் வந்து அது இந்த மாதிரி அட்டன் பண்ணல. அதாவது என்னன்னா, இப்போதைக்கு நம்ம கடையில் எந்த மிஷினும் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து உங்களுக்கு இந்த சாலரிங் அடிச்சு சொல்லி கொடுக்கல, ப்ராக்டிக்கலா. அதனால அந்த ரீசனுக்காக மட்டும்தான், மட்டுமே தான் தவிர மற்ற எதுக்காகவும் கிடையாது. உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம கிட்ட கண்டினியூஸா பிசினஸ் பண்ணுவீங்க, நம்ம கான்டாக்ட் வந்து ரெகுலராக எப்பவுமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். நான் வெல்டிங் மிஷின் வந்து உங்களுக்கு தான் நான் பண்ணவே போறேன், கண்டிப்பாக கொடுத்த நம்பிக்கையின் பேர் தான் நான் வெல்டிங் மிஷின் இதே பண்ண போறேன், சர்வீஸும் பண்ண போறேன், அதுக்குண்டான ஸ்பேர்லாம் நான் உங்ககிட்ட தான் வாங்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து தென்காசியிலேருந்து இவ்வளோ தூரம் நம்மளை நம்பி வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு அண்ணன் வந்து ஃபேஸ் காட்ட வேண்டாம், நான் வந்து சீக்கிரம் பெரிய கடையை வச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கடைக்கு போகும்போது நான் கண்டிப்பாக அண்ணனோட ஃபேஸ் காட்டுறேன். ஸோ அண்ணன் பேர் வந்து அசோக், அசோக்குமார் வந்து தென்காசியிலேருந்து வந்திருக்காங்க, கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கும் கோர்ஸ் வேணும்னா கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா இதுவுமே பண்ணிடலாம். ஃபியூச்சரில் வந்து நான் வந்து ஒரு வெல்டிங் மிஷினை எடுத்து போட்டு, ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களோட அந்த 2 மார்க்கும் நான் ஃபியூச்சர் இன்டர்வியூக்கு கொடுக்கும்போது நான் வந்து அதை கட் பண்ணிடுறேன். ஓகே ஜி, கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நினைப்போம். தேங்க்யூ. ஓகே ஜி, ஓகே. வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாங்சங் 6mm ட்ரில்லிங் மிஷினோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பவர்டூல் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களா அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ போடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம சர்வீஸ் ட்ரைனிங் பிடிச்ச ஒருத்தரோட வீடியோ. ஸோ அவர் வந்து தென்காசியில் இனிமே தான் வந்து ஷாப் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நான் தென்காசி போயிருந்தோம் அப்படின்னாச்சுனா ஒரு ஷாப் வீடியோட உங்களுக்கு நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாருக்கும் வெல்டிங் மிஷினில் பவுட்ரு சம்மந்தமாக சர்வீசிங் படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு கால் நம்பருக்கும், அந்த கால் நம்பருக்கு கூப்பிட்டு கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். சரி வாங்க நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து 6mm மிஷின். 6mm மிஷினில் வந்து என்ன காமன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே காமனாக இருக்கும். ஸோ இது வந்து டாங்சங் மாடல் 0-6A. இந்த 6A வந்து 6mm. ஸோ இந்த சக்கோட டயமீட்டர் குறிக்கிறது தான் இந்த 6mm, 10mm, 13mm எல்லாமே இந்த சக்கோட டயமீட்டர் கொடுக்கிறது தான். சரி ஓகே, இதோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்துடலாம். வாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னாச்சுனா 230 வாட்ஸு. ஸ்பீடு வந்து என்னென்னா 3800 RPM. ட்ரில்லோட மேக்ஸிமம் ஸ்டீலில் வந்து 6.5mm,
வுட்டில் வந்து 9 mm, வெயிட் வந்து 1.2 kgன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு கேட்லாக் இருக்குது, மேனுவல் கேட்லாக் இருக்குது. ஸோ அந்த கேட்லாக்கு, ஸோ அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, வாரண்டி கார்டு ஒரு செட் கார்பன் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இது கொடுத்துடலாம். ஆனால் வாரண்டி கார்டு மேக்ஸிமம் கிளைம் ஆகாது. இவங்க கம்பெனிக்காரங்க டாங்சங் கம்பெனியில் வந்து எல்லாத்தையுமே வாரண்டி கார்டு கொடுத்துப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் எம்டி பெட்டி. ஸோ நம்ம வந்து வீடியோ கவரேஜுக்காக நம்ம இதை இங்கேயே வச்சிடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுனா இதுதான் 6 mm ட்ரில்லிங் மிஷின். ஒயர் நல்ல தின்னமான ஒயர், நம்ம நார்மல் கட்டிங் மிஷினில் வர்ற ஒயர் மாதிரி இல்லை, நல்ல தின்னமான ஒயர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல லென்த்தாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த லென்த் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் 6 mm வந்து சக்கு. ஸோ அதுக்கு கீ வந்து இங்கே கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கழட்டுறதுக்கான சக்கு கீ வந்து, ஸோ உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சா, ரிவர்ஸ் ஃபார்வர்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு இருக்குது. ஸோ அடுத்து ட்ரில் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இதை பொறுத்து, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போகும், ஸ்லோவாக போகும். ஸோ கண்டினியூஸாக ரன்னிங் வேணும் அப்படின்னாச்சா லாங் ப்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ட் ஆன் சுவிட்சை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸ் ஃபார்வர்டு யூஸிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லென்த்து நீங்கள் எவ்வளோ தூரம் உள்ளே இறக்கணும் வைக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுனா அந்த ட்ரில் பிட்டு வந்து இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து அந்த ட்ரில் பிட் சைஸுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லாக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷனாக டாங்சங் வந்து ஒரிஜினல். ஸோ எம்எல்எம் வந்து 3D எம்எல்எம் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா கிளிப்பு. ஸோ ஃபேன் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபேனில் வந்து நீங்கள் இப்படி தொங்க போட்டுட்டு மேலே மேலே சீட்டு அந்த மாதிரி ஹை ஒர்க்குக்கெலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். சரி வாங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். சீரியலில் போடுற மிஷின் வந்து ரன் ஆகுது. ஸோ ஃபார்வர்டு, ஸோ நீங்கள் வந்து ஸ்லோவாக அமுக்கினீங்கன்னா ஸ்லோவாக ஓடும், ஸ்பீடாக அமைக்கினே ஸ்பீடாக ஓடும். பாருங்கள் இது வந்து ஸ்லோவாக அமைக்கிருக்கேன். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்லோ ஸ்பீடு, ஏதாவது ஒரு கால் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ அமுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்து ஸ்பீடு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் ஸ்பீடில் அமுக்குறீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீடு வேணால் ஸ்லோ ஸ்பீடு. ஸோ ரிவர்ஸ் ஃபார்வர்டு வந்து இதில் ஸ்பீடு அட்ஜஸ்டே கிடையாது. இந்த சுவிட்சை வந்து நீங்கள் எவ்வளோக்கு அமுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ஆகும். இது யூனிவர்சல் டைப். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து டாங்சங்கு கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரேட்டும் இது கொஞ்சம் அதிகம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-250 ரேட் அதிகம் அந்த மாதிரி இருக்கும். குவாலிட்டி வைஸ் ஓகே, ப்ராடக்ட் உள்ளே ரிப்பேர் பண்ணுற எல்லாமே ஜாமாலேருந்து எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி கல்ட்ரா ஆப்ஷன் இருக்காது, இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த லோக்கல் மிஷினுக்கும் இந்த மாதிரி கம்பெனி மிஷினுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பவுடர் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.